நம்ம கார்டனுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கல்லு வந்து நான் பாத்துருக்கேன். ஃபுல்லாவே வந்து பார்க்கிங்க்கு போற டைல்ஸ் தான். இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல எலிவேஷனுக்கு போட்டா சூப்பரா இருக்கும். இவருக்கு மயில், இவருங்க தேல், அண்ணனுக்கு ஒரு தேல் பார்சல். இங்க நிறைய கேட் வந்து வச்சிருக்காங்க, புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும். அங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒயிட் கலர் கேட் தான் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஹாய்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தமிழ் விவாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் பேஸ்மெண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போட போகிறோம். ஸோ சுற்றியும் வந்து நம்ம ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேற்று நைட்டே நான் 11 மணிக்கு போய் கிணத்து மண் வந்து வாங்கி வச்சிட்டேன். ஸோ மார்னிங்கில் வந்து கிடைக்கல. ஸோ நைட்டு ஒரு 11 o'clock தான் வந்து அங்கே போட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 15 kilometers வந்து நான் ட்ராவல் பண்ணி போய் எங்கே கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்து கொட்டிட்டு வந்துட்டோம். ஸோ ப்ளஸ் வந்து ஆலப்பிளாக்கல் வந்து அங்கே இறக்கிட்டு இருக்காங்க, ஒரு 50 கல் கேட்டிருந்தேன். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கேட்டு போடுறதுக்காக ஒரு 2 pillar டிசைன் மாதிரி எடுத்து அதில் வந்து நம்ம கேட் போடலாம் அப்படி, அப்போதான் அந்த வெயிட்டும் தாங்கும் அப்படின்றதுனால. ஸோ அது வந்து இந்த ஒர்க்கில் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு கார்டனிங்கான ஒரு சின்ன பாக்ஸ் செட்டப்பும் நம்ம போடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கர்ஸை பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாலத்தில் போய் கூப்பிட போகிறோம். கோயம்புத்தூரில் ஆத்துப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு வந்து காலையில் வெள்ளனா போனால் ஆளுங்களாம் நின்றுருப்பாங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் என்ன ஏதுன்னு கேட்டு கூப்பிட்டுக்கலாம். நம்ம லாஸ்ட் டைமே அப்படி தான் 2 பேரை கூப்பிட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த டைமும் போய் ஒரு 4 பேரை கூப்பிட்டு போகலாம். ஒரு கொத்தனார், 3 workers பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெல்ப் இருக்கு மாதிரி வந்து கூப்பிட்டு போகலாம். ஸோ அங்கேயுமே ஆலப்புல கல் இறக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் காசு வேற கொடுக்கணும். ஸோ சீக்கிரம் கிளம்பலாம். ஸோ அடுத்தடுத்த வீட்டோட அப்டேட் எல்லாம் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வீட்டை வந்து கட்டலாம், வீட்டை ரினுவேஷன் எப்படி பட்ஜெட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அடுத்தடுத்து. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படி கிளம்பலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டயர்டுங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா வந்து நான் அங்கே போயிட்டு வர்றதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து தூக்கமே இல்லை, ஒரு 2-2.5 மணி ஆச்சு தூங்குறதுக்கு. திரும்ப காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு நான் போயிட்டு எடுக்கிறேன். வீடு கட்டணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சில இதை வந்து நம்ம இழக்க வேண்டியதாக இருக்குது. மெயினாக வந்து அது தூக்கத்தை விடணும். நிறைய இன்ஜினியர்ஸ்ட்டை வந்து ஒப்படைச்சிட்றாங்க. ஸோ அந்த மாதிரின்றப்போ வந்து பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா அந்த சோம்பேறித்தனம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுது, ஈஸியாக வந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வேலை வாங்கும்போது ரொம்பயுமே ஒரு பட்ஜெட்டில் முடிச்சிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து ஒர்க்கை வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். பட் என்னன்னா சிட்டியில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க்கர்ஸை வந்து போய் தேடிட்டு இருக்கணும். இப்போ நிறைய பேர் கான்ட்ராக்டராக தான் விட்றாங்க, ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டாக தான் விட்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது வீடு நம்மளை மாதிரி ரினிவேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். டைம் திரு ஆத்துப்பாலம் அப்புறம் சுந்தரபுரம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஒரு மார்னிங் ஒரு 7 to 8:30 வரைக்கும் போனோம்னா டிராஃபிக் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் அங்கே நின்றுருப்பாங்க. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்றக்காகவே நின்றுருப்பாங்க. நம்ம போயிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் தேவையோ அவங்கள வந்து நம்ம கூப்பிட்டு போகலாம். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே ஆளுங்க கிடைப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் நான் பார்த்து இங்கே வந்து நின்றுருக்காங்க, நான் வந்து கூப்பிட போகிறேன். இங்கே சென்னையாகட்டும் மற்ற ஏரியா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து இருப்பாங்க. மெயினாக வந்து ஹிந்திக்காரங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, பார்க்க போட்டுட்டு அவங்க சாம வேலை வைப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை நம்ம வந்து கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க சொன்ன வேலையை கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம ஆளுங்களும் வேலை பார்க்குறாங்க, பட் நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் அதிகமாக இருக்காங்க இந்த வேலை பார்க்குறதுல. நம்ம ஆளுங்க கூட இப்போ டிமாண்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஆளுங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கொத்தனாருங்க இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களாம் என்னென்னா கொத்தனாரையே வந்து பில்டர்ஸ் வந்து வாங்கிடுறாங்க. இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கான்ட்ராக்டர் இது பண்ணுறாங்கல்ல. ஸோ அது மாதிரி தமிழ் ஆளுங்களையே வந்து நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, வந்துட்டிங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே இவங்க வந்து வாங்கிடுறாங்க கொத்தனாரை. அப்படின்றப்போ என்னென்னா கொத்தனார் வந்து செம டிமாண்டு தான். இன்றைக்குமே வந்து கொத்தனார் எப்படி கிடைக்க போகிறாங்கன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும், ஆப்போசிட்டில் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே நின்றுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நின்றுருப்பாங்க. நம்ம வேணும்னா வந்து கூப்பிட்டுக்கலாம். முன்னாடி போய் நம்ம யூடர்ன் பண்ணிட்டு வந்துடலாம். யூடர்ன் பண்ணிட்டு காரை ஓரம் பாட்டிட்டு நம்மளுக்கு ஒரு 4 பேர் தேவை அப்படின்றத நம்ம கூப்பிட்டுட்டு வரலாம். ஆக்சுவலாக வந்து ஹெல்பர் வந்து கிடச்சிட்டாங்க, பட் மம்பட்டி ஆளுக்காக செம்ம டிமாண்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க ஆளை காணா. ஸோ அங்கே நின்றுருக்காங்க பாருங்கள்.
தலையில கை வச்சுட்டு இருக்கு அப்படி வருங்க. அவரும் இன்னும் ஒரு ரெண்டு பேரு ஹெல்ப்பரு பிளஸ் ஒரு மம்மடி அதாவது கொத்தனார் மேஷன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு பேர் நம்ம கூப்பிட்டுருந்தோம். அங்கே திரும்ப வேற ஏதாவது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து மேசன் வந்து கிடைக்கல, இன்னொன்று மம்முட்டியால் மட்டும் கூப்பிட்டு இப்போ போகிறோம். பக்கத்தில் போத்தனூரில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொத்தனார் அவங்க வந்து அந்த அங்கே கூப்பிட போனாங்களா ஆத்துப்பாலத்தில், அதால் வந்து போயிட்டு அப்படியே ஹிந்திக்காரரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போத்தனூர் அந்த கட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்னல் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் கிடச்சாங்க ஒரு ரெண்டு பேர். ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வந்து மொத்தம் அஞ்சு பேர் இப்போ வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பில்லர் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அது மேலே வந்து ஒரு டிசைன் வைக்கிறதுக்காக நம்ம இப்போது பக்கத்தில் வந்து ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு காமிக்கிறேன் என்ன டிசைன்ட்டு. எனக்கு ஒரு ஆசை அந்த பில்லர் மேலே அந்த டிசைன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே ரேட் என்னன்னு எனக்கு தெரில, நேரில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நீங்கள் உக்கடம் போத்தனூர்லேருந்து அப்படியே நேராக வந்து சேலம் பாலக்காடு பைபாஸ்க்கு முன்னாடியே வரும் இந்த இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நிறையா டிசைன்ஸ் இங்கே வந்து வச்சுருக்காங்க. உள்ளே ஆள் தான் யார் இருக்காங்களான்னு தெரில, இங்கேயுமே இருக்குது. இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல ஆர்ச்சு, வாவ் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், இதாக கார்டன் செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். இங்கே இருப்பாங்க, பார்த்துருக்கேன் ஆல்ரெடி பார்த்துட்டு. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீடு கட்டும் போது வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். உள்ளே செலலாக வச்சுருக்காங்க, உள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்க்கிங்க்கு போடுற டைல்ஸு அந்த மாதிரி நிறையாவே இருக்குல்ல, வா 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 சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு டிசைன்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி ரன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே போர்டு தெரியுதா, பொள்ளாச்சி சேலம் பாலக்காடு போகிற ஹைவேக்கு இந்த போர்டு, இந்த போர்டில் லெஃப்டில் வரும் நிறையா இருக்குது. நம்ம கார்டனுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கல் வந்து நான் பார்த்துருக்கேன் கிரே கலரில். நம்ம கார்டன் செட்டப்புக்கு வந்து வாங்கலாம். ஏன்னா வந்து நம்ம நான் அந்த ரியல் ஸ்டோன் கேட்டோன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 250 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி கல் நம்ம வாங்கி பட்ஜெட்டில் போட்டுக்கலாம், பரவாயில்ல ரேட்டில் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குங்க. முன்னாடி அங்கே வந்து டிஸ்பிளே போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா, அந்த இடத்துல சைடில் வந்து போட்டிருக்காங்க, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே தான். அதே மாதிரி இங்கே சொல்கிற ரேட்டு வந்து ஷிப்பிங் இல்லாமல் சொல்கிறாங்க, ஷிப்பிங் வேணும்னா நீங்கள் வண்டி பிடிச்சிக்கலாம். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கனாலுமே தெரியுது பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங்க்கு போகிற டைல்ஸு தான். எவ்வளோ இருக்கு பாருங்க, நல்லாயிருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கரெக்டாக வந்து போத்தனூர்லேருந்து மலமுச்சம்பட்டிக்கு முன்னாடியே வந்துடும், அதாவது பாலக்காடு சேலா பைபாஸ்க்கு முன்னாடியே வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எலிவேஷன் டிசைன் இருக்குது, நம்ம பார்க்க வந்ததே இது தான். ஸோ இதில் நம்ம எதுவும் வாங்குறதுக்காக வந்தோம் அப்படின்னா இந்த டிசைன், இந்த டிசைன் வாங்குறதுக்காக தான் வந்தோம். ரெண்டு மூணு டிசைன் இருக்குது, பவுலில் இருக்குது, அந்த உருண்டையாக இருக்குது, இந்த மாதிரி டிசைனு மான் நிறையா மாடல் வச்சுருக்காங்க பாருங்க, மீனெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரண்டில் எலிவேஷனுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்க. மயில் நல்லா இருக்குல்ல, மயில் எல்லாம் அப்படியே முன்னாடி பெயிண்ட் எல்லாம் சூப்பராக பண்ணால் ரியலாக வந்து மயில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். ஸோ எலிவேஷனுக்கு நிறையா வச்சுருக்காங்க அப்பா, வாங்க அப்படி உள்ள போகலாம். இது ஏதோ உட்கார்றது மாதிரியே இருக்குது, செமையாக இருக்குல்ல இது பாருங்க. இதெல்லாம் வந்து உட்டு மாதிரியே ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பெரிய தூண் மாதிரி இருக்கு பாருங்க, எதுவும் இங்கே ரெடிமேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே இருக்குது. புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கினீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம வாங்குவோம், நம்ம லாஸ்ட்டாக பாலத்துறை வீடு வச்சுருந்தவங்கள ஸோ அங்கே வச்சுருந்தோம். ஸோ இது வந்து இன்னொரு இடத்துல வந்து கம்மியாக கிடைக்கும், நான் உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் காமிக்கிறேன். வந்து வாங்கிட்டோம், பின்னாடி வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு பாருங்கள், இப்போ காரில் ஏற்றுறக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்கியிருந்தோம், நல்லா இருக்குல்ல, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட்டிட்டாங்க, இந்த இடத்துலையும் அங்கேயும் வந்து பில்லர் மாதிரி கட்டிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கார்டனுக்கான அந்த செட்டப் வந்து நம்ம பண்ணுறோம், இந்த இடத்துல எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்டனுக்கு வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிணத்து மண், இது ரொம்ப ரேருங்க, கிடைக்க இது வாங்குறதுக்குள்ளே ஒரு ஒளி ஆகிட்டேன் நான், ப்ளஸ் கொஞ்சம் தேவைப்படும் சொன்ன பீஸ் ஹேண்ட் வாங்கியிருக்கோம். அடுத்து ஆளுப்பிளாவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாங்கினா பத்தலை, அப்புறம் திரும்ப கொஞ்சம் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து போயிட்டு இருக்குது ஒர்க்கெல்லாம்.
பாருங்க தேயில பாருங்க அது அந்த பொந்துக்குள்ள போக போகுது அடடா பிரதர் பதினி வந்து சுத்தியில வச்சே போட்டா அப்படி இருங்க தேல் அண்ணனுக்கு ஒரு தேல் பார்சல் கொண்டு போ ஸோ இது வந்ததுலேருந்து எதுவுமே நாங்கள் பார்க்கல ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து தேல் பார்த்துருக்கோம் ஸோ மாடியில் நின்றுருக்கேன் மாடியிலேருந்து வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்டர் மாதிரி போட்டு கிராஸ் கொடுத்தாச்சு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேட்டு வந்துடும் மேலே வந்து அந்த நம்ம வாங்கிட்டு அந்த ஆர்ச்சி வந்து மேலே வச்சுருவோம் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் வைக்கணும் க்யூரிங் ஆகட்டும் அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்துல கார்டன் இங்கே ஃபுல்லாகவே வந்து கிராஸ் வரும் க்ரீன் கலர் கிராஸு இது பாருங்கள் பேக் சைடு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஜல்லி ஃபில் பண்ணணும் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்து ஸோ செம்மையாக ஒர்க் பண்ணுறாருங்க பாருங்கள் இவ்வளோ வயசுலேயே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு இவர் ஏஜில் எல்லாம் நம்ம வந்து இருப்போமா இல்லையான்னு கூட தெரில ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா வந்து வந்து எதாவது வேலை நடக்குங்க அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வா சரியான காற்றுங்க பாருங்க அப்படியே இந்த சைடு போயிட்டு இங்கிட்டு வரும் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து மண் போட்டுட்ருக்காங்க இன்னும் இந்த இடத்துல கொஞ்சோன்னு பேலன்ஸ் இருக்குது இந்த இடத்துல அது ஃபுல் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஸோ அந்த இடத்துல மயில் பாருங்கள் எவ்வளோ மயில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதா மயில் எவ்வளோ மயில் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல செமையாக இருக்குல்ல ஸோ மயிலுக்கு பஞ்சமே இல்லை இங்கே ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி லேபரை கூப்பிட்டு வேலைக்கு வாங்குறீங்க அப்படின்னா கூட நின்று நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை நடக்கும் விட்டுட்டு நம்ம போனோம் அப்படின்னா அவ்வளோதான் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி நெல்லிக்காய் எப்படி காய்ச்சிட்டு இருக்கு பாருங்கள் செமையாக இருக்குல்ல நெல்லிக்காய் எச்சி ஊறுது ஆக்சுவலாக அந்த உப்பு போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் நெல்லிக்காய்க்கு ஸோ நம்மளுடைய புது மொபைலே இதை எடுக்கிறோம் கிளாரிட்டி சூப்பராக இருக்குல்ல ஈ ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ஸோ நம்ம ஐயா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வந்து காலையில் மாத்து பாலத்தில் போய் கூப்பிட்டு வந்தோம்ல ஸோ அவங்க தான் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம பஸ் ஏற்றி விட போகிறோம் பஸ் ஏற்றி விட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ நல்லா ஒர்க் பண்ணாங்க ஹார்ட் ஒர்க் சூப்பர் அவ்வளோதான் மணி வந்து 6 மணி ஆனதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க ஆனால் 6 மணி வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணாங்க இது வரைக்கும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுலேயே இவங்க நல்லா வேலை பார்த்தாங்க இன்றைக்கி வெளியில் இருக்க மண் எல்லாத்தையுமே உள்ளே கூட்டி சூப்பராக வேலை பார்த்தாங்க ஓகே ஸோ பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு காற்று வேறு லெவல் அடிக்குது இங்கே பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்குது மேகம்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருட்டி செமையாக நகருது நம்ம நல்லா ஸ்பீடாக வந்து நகருது ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில சூப்பராக இருக்குது சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் ஒரே கிரேஸில் இருக்கிறேன் நான் சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டு ஸோ பக்ரீத்துக்கு முன்னாடி வர்றதா இல்லை பக்ரீத்து முடிஞ்சு வர்றதா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறேன் ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சால் பக்ரீத்துக்கு முன்னாடி வருவேன் எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் அடுத்து வந்து உங்களுக்கு மெயின் வந்து உங்களுக்கு கேட்டு தான் ஸோ கேட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒயிட் வாஷ் பெயிண்டிங் ஒர்க்கு தான் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சுன்னா குடி வந்துட வேண்டியதுதான் பால் காய்ச்சிட்டு இங்கே வந்து ரெடிமேட் கேட்டு பார்க்குறக்காக நம்ம வந்து உக்கடம் பக்கத்தில் வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து பழைய ஷாப்பும் ஒன்று இங்கே தான் இருந்துச்சு இங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன் நான் பாலத்துறையில் வீடு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடை மாற்றிருக்காங்களா கொஞ்சம் முன்னாடி போவோம் அங்கே தான் கடை இருக்குது உள்ளே போய் நம்ம டீசன் பார்க்கலாம் ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க நல்லா ஆக்சுவலாக உக்கடம் தண்ணி இந்த இடம் வந்து எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர் இருக்குது எல்லாத்துக்கும் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து கதவெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் நம்ம போகிறது அங்கே சின்ன ஷாப்புக்கு லிம்ரான் போட்டுருக்கு பாருங்கள் தெரியுதா ஸோ அந்த ஷாப்புக்கு தான் போகிறோம் அங்கே தான் கேட்டெல்லாம் வச்சுருக்காங்களாம் ரெடிமேட் கேட்டு போய் பார்க்கலாம் வாங்க இங்கே நிறையா கேட்டு வந்து வச்சுருக்காங்க புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலரில் அடித்ததெல்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணது எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்காங்க நம்மகிட்ட பார்த்திங்கன்னா வந்து கேட்டு ரொம்ப பெரிய கேட்டு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா கார் வந்து சப்போஸ் உள்ளே விட்டால் நம்மளுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்றக்காக தான் பெரிய கேட் பார்க்குறோம் இப்போ வந்து இந்த டிசைன் வந்து கேட்டிருக்கேன் நான் அதை பார்க்குறதுக்காக ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்காக ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து கேட்டோட டிசைனு கீழே வந்து க்ளோஸில் வந்துடுது எங்கி கீ க்ளோஸ் அந்த ஒப்போ டிசைன் ஸோ ஓரளவுக்கு தெரியுது எவ்வளோ வெயிட் இருக்குங்க 110 ஸோ 110 கேஜி இருக்குன்றாங்க 130 கிலோ 130 கிலோ
ஓகே. ஸோ 130 கிலோ இருக்குன்றாங்க. அப்போனா ஒரு சைடு வந்து 65 கிலோ வருது. இன்னொரு டிசைன் வந்து பார்க்குறோம், ஒயிட் கலரில் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கு. பட் இது வந்து யூஸ்டு தான், பழசு தான். பட் வந்து நல்லா தான் இருக்குது, பெயிண்ட் அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே வந்து அந்த ஹோல்ஸ் வந்துருதுங்கல்ல, ஹோல்ஸ் மறைக்க முடியுமா? கீழே மறைக்க முடியுமா? மறைச்சிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து நம்ம கேட் சூஸ் பண்ணியாச்சு. அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் கேட்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து அந்த லாக் ஓர் கொண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செவத்தில் வைக்கிற கொண்டி, அது வந்து இவங்க வந்து பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ நம்ம பிரதர் இருப்பார், இவரை பார்த்துங்க, லிம்ரா ட்ரெடர்ஸ். ஸோ கரெக்டாக வந்து இந்த சிக்னல்லே தாங்க இருக்குது. நீங்கள் ஆத்துப்பாலத்துலேருந்து இப்போ பொள்ளாச்சிக்கு பார்த்து வர்றீங்கன்னா அங்கே ஒரு சிக்னல் இருக்கும், அங்கேயே தான் வந்து இருக்குது. கீழே வந்து இவங்களுடைய அட்ரஸ்ஸு அப்புறம் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், எதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. புதுசும் பண்ணித்தர்றாங்க, அதே மாதிரி வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாங்கல்ல, இப்போ வந்து அவங்க வீட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க, அப்படி பண்ணி கொடுக்குறாங்க. உங்கள் பட்ஜெட்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு வந்து இவ்வளோதான் பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஒரு கேட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய இடத்துல என்னென்னா ஒரு வாரம் 10 நாளாக எழுதி அடிப்பாங்க, பட் இவங்க உடனே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. இந்த நான் ஜஸ்ட் அப்படியே வந்தேன், பார்த்து ஓகே ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து கேட் எடுத்துகிட்டு போகிறோம், ஃபிக்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஓரளவுக்கு வெயிட்டான கேட்டாக தான் இருக்கு. லைட் வெயிட்டில் பார்த்தோம் பார்த்து எனக்கு டிசைன் பிடிக்கல. நம்ம வந்து என்னென்னா அந்த சப்போர்ட்டு கொடுக்குற அந்த ஒரு லேயர் மாதிரி வரும், அது வந்து ரொம்ப நல்லா காங்கிரீட் போட்டு நல்லா ஆழமாக போடலான்ற ஒரு ஐடியா தான். நம்ம தம்பி தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். நம்ம கேமராமேன் ஷேக் பாய் ஃப்ரெண்ட்லியாடுறா, ஃப்ரெண்ட்லியா லென்த் இல்லை, அங்கே அங்கே பைப்பே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு அப்படியே வந்து தண்ணியை வந்து ஊற்றி விடுவோம், ஊற்றிவிட்டால் ஓரளவுக்கு கிரிப்பாக இருக்கும். இந்த இதுக்கு அடிக்கணுடா. ஸோ பாருங்கள் எப்படி நல்லாயிருக்குல்ல. ஓரளவுக்கு இந்த டிசைன் மாதிரி நம்ம போட்டு அங்கே ஃபுல்லாகவே கிராஸ் வரும், அப்புறம் ஃபிஷ் டேங்க் மாதிரி ஒரு டிசைன் வரும், நிறைய பிளான் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து நம்ம கேட் கொண்டு வந்ததுக்கப்புறம் தளம் போடுவோம், முன்னாடி வரைக்கும் அப்படியே வந்து தளம் போடுவோம். கேட் கொண்டு வந்து ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் வரும் கேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேட் எடுத்துகிட்டு போகிறக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, பின்னாடி வந்து நம்மளுடைய கேட் இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த ஒயிட் கலர் கேட்டு தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இது எடுத்துகிட்டு போயிட்டு கலர் தான் எதை அடிக்கலான்ட்டு இருக்கிறேன், ஒயிட்டா பிளாக்கான்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்குது. கேட் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நீட்டாகவே இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். கேட் பாருங்கள், இதுதான் வந்து கேட்டு, சரிங்களா? ஆல்ரெடி வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ண கேட்டு தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா அப்படியே புது கேட்டு மாதிரி ஆயிரும். கேட்டில் வந்து எங்கேயாவது துருப்பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் வரும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. துருப்பிடிச்சிருக்கிறது அந்த மாதிரி கேட்டெல்லாம் இங்கே வச்சிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம். நீங்கள் அப்படியே இருந்தாலும் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ கேட்டு இந்த மாதிரி விண்டோ, பிவிசி விண்டோ, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பில்டிங் வந்து இடிக்க போகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கேட்டு எது இங்கே வந்து புதுசு போட போகிறாங்கனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உள்ளே வந்து ஒர்க் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த கேட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வெயிட்டு கேஜ் பார்த்திங்கன்னா வந்து 85 ரூபாய்க்கு எடுத்தோம், 65 ரூபாவில் இந்த இங்கே வெயிட் இருக்குங்க. 65 ரூபா கிலோ, 65 ரூபாயிலிருந்து 130 ரூபா வரைக்கும் இங்கே கேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்களே பண்ணுற கேட்லாம் 130 ரூபா, அந்த ப்ரௌன் கலரில் அடிச்சிருப்பாங்க, உள்ளே தெரியுதா? அந்த மாதிரி வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 130 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி இருக்கும். வெயிட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெடிமேடாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பழைய கேட்டு வாங்கி நீங்கள் பெயிண்ட் அடித்தாலும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் சேவ் ஆகும். இவங்களுடைய நம்பர்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், கீழே அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ இதுதான் வந்து கொண்டின்னு சொல்லுவாங்க, இது பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து சரிங்களா, பூமிக்குள்ளே வந்து அடிச்சுட்டு இதில் வந்து கீழே நிற்கும். இது வந்து சைடில் நம்ம அடித்த பில்லர் இருக்குது பார்த்திங்களா, பில்லரில் வந்து இதை உள்ளே அமுச்சு விட்ருவாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே வந்துடும், உள்ளே வந்து உங்களுக்கு பூமிக்குள்ளே வச்சு காங்கிரீட் போட்டு விட்டோம், ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கிறோம். இப்போது இந்த மாதிரி கேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலாக இப்போ புதுசு நீங்கள் வாங்க போகிறீங்க, புதுசு செய்ய போகிறீங்கன்னா குறைஞ்ச 30 வரும், 30-35 வரைக்கும் கூட வரும் எனக்கு கேட்டு. பட் இது வந்து நம்மளுக்கு டோட்டலாகவே எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 14 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இது செப்பரேட்டு, இது இவங்க வந்து 1200 எனக்கு அடித்து கொடுத்தாங்க, இந்த இது கிளாம்ப் இதெல்லாம் வாங்கி.
இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 14 தான் வந்துச்சு, ஒன்றும் அமௌண்ட் கொடுக்கல. நீங்கள் அதை கால்குலேஷன் போட்டுங்க. இது வந்து ஒரு டோட்டல் கேஜ் எனக்கு வந்து 170 கேஜி வந்துச்சு. இப்போ வெயிட் போடுறாங்க, அவங்களுக்கு காமிக்கி பாருங்கள். 170 சொன்னாங்க, பட் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். வாங்க தூக்குறாங்க பாருங்க, சரியான வெயிட்டுங்க. ஆனால் ஸோ கீழே வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் கேட்டிருந்தேன், அதே மாதிரி அவங்க வந்து க்ளோஸும் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. இப்போ வந்து படுத்து போடுறாங்க. எவ்வளோ வீட்டு வருது அடியில் தெரியுது. அடியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 97 கிட்ட வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து 180 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் வெயிட்டு, பார்ப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் 20 கேஜி அதிகமாக தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே தான், நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதுனால ஓகே தான். கீழே வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நம்ம பிரதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரதர் அது கொண்டி வந்து எல்லா கேட்டுக்கு வராதுல்ல, எல்லா கேட்டுக்கு வர வேணும்னா நம்ம தனியாக வந்து போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ஸோ வாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நாங்கள் வலது கையில் மொபைல் வச்சுருக்கேன், அதனால் ஸோ கேஷ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இவரே வந்து ஆட்டோவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சப்போஸ் அவங்களால வர முடியலன்னா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்து இறக்கி விடுவாங்க. ஆட்டோ இருக்குது, நம்ம இறக்கி விடுவாங்க, பட் அதுக்கான காஸ்ட் வந்து செப்பரேட்டாக தான் வரும். சரிங்களா? நீங்கள் அதுவும் நினச்சிக்கோட. ஓகே ஓகே, இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோவே பிடிச்சிங்க, அது கொஞ்சம் கம்மியாக பிடிச்சி விடுவாங்க. சரிங்களா? அங்கே வந்து உங்களுக்கு இறக்கி விடுறதே தான், அது உங்களுக்கு தெரியுங்களா, சின்ன சின்ன சார்ஜ் வாங்குவாங்க, அது பார்த்து வந்து கொடுத்துக்குங்க. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பழைய கேட்டே நல்ல கேட்டால் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி அதை பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும், யாராலேயே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பெயிண்டிங் நீங்களே பண்ணி தருவீங்களா? ஸோ பாருங்கள், பெயிண்டிங்கும் வந்து இவங்களே பண்ணி தர்றாங்களா. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான், வண்டியுமே வந்துருச்சு. ஸோ டாடா ஏசி வந்துருச்சு, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இது உங்களோட அட்ரஸ் நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கேட் ஃபிட் பண்ணுறது ஃபினிஷிங் எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கண்டிப்பாக எப்படி பிடிச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு பண்ணுங்க, தமிழ் வாகர் பாய்.